தொழிற்பயிற்சி துறையில் இலங்கை ஜெர்மன் கூட்டுழைப்பானது 5 தசாப்தங்களுக்கு மேலாக பரந்துள்ளது. 1950களின் ஆரம்பத்தில் கிளந்தெழுந்த ஒரு எண்ணத்திலிருந்து தோன்றிய இலங்கை ஜெர்மன் தொழில்நுட்ப பயிற்சி நிர்வாகம் சிஜிடிடிஐயின் உருவாக்கத்துடன் இவையெல்லாம் ஆரம்பித்தன. ஜெர்மனியானது இலங்கையின் அபிவிருத்தியில் எப்பொழுதும் ஒரு ஆதரவாளராக இருந்து வந்ததையும் அதற்கு மேலாக ஜெர்மனியுடனான தொழிற்பயிற்சி என்று வரும்பொழுது இலங்கையின் முழு தொழிற்பயிற்சி துறையினதும் விருத்தியில் ஒரு பெரிய வகிபங்கை ஆற்றியுள்ளதையும் உண்மையில் இன்னும் ஆற்றிக்கொண்டு இருப்பதையும் இது காட்டுகின்றது. சிஜிடிடிஐயின் ஆரம்பத்திலிருந்து அதனைத் தொடர்ந்து பயிலுனர் பயிற்சி நிலையம் ஏடிஐ, இலங்கை ஜெர்மன் புகையிரத பயிற்சி நிர்வாகம் எஸ்எல்ஜிஆர்டிஐ மற்றும் பண்ணை இயந்திரமாக்கல் பயிற்சி நிலையம் எஃப்எம்டிசி, இரட்டை முறைமை பயிற்சி நிகழ்ச்சி திட்டங்களில் தொழில் முயற்சியாண்மையும் மற்றும் நியமமயமாக்கலையும் ஒன்றிணைத்தல் போன்ற புதிய எண்ணக்கருக்களின் அறிமுகம் வரைக்கும் ஜெர்மனியானது இலங்கையின் வாழ்க்கை தொழிற்பயிற்சி துறையில் ஒரு முக்கிய வகிபங்கை ஆற்றி வருவதை தொடர்கின்றது. 2012 ஜிஏசட்டினால் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கையின் வடக்கு கிழக்கில் தொழிற்பயிற்சி பிடிஎன் கருத்திட்டமானது கிளிநொச்சியில் ஒரு இறுதியான தொழில்நுட்பத்துடன் கூடிய தொழிற்பயிற்சி நிலையத்தை எஸ்எல்ஜிடிஐ இலங்கை ஜெர்மன் பயிற்சி நிறுவனத்தை அமைக்கும் நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. இது வடக்கிலுள்ள யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கும் சமூகங்களுக்கும் தற்போதைய தொழிற்சந்தையின் பிரகாரம் அவர்களது திறன்களை விருத்தி செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தினை வழங்கும். யுத்தத்தின் நிமித்தமாக இதுவரைக்கும் அவர்களுக்கு கிடைக்காமல் செய்யப்பட்டிருந்த அவர்களுக்கு தேவையான வளங்கள் அவர்களை சென்றடையச் செய்யும். இந்த நாட்டில் தொழிற்பயிற்சி முறைமையில் ஜெர்மனி செய்யும் மற்றொரு பங்களிப்பு இதுவாகும். யுத்தத்தின் பிற்பாடு பல ஆண்கள் பெண்கள் தமது உயிர்களை இழந்திருந்தனர். ஒரு புதிய ஆரம்பம் எதிர்பார்க்கப்படுகின்றது. தமது வாழ்க்கைக்கு புதிதாக வரவிலக்கணம் செய்வதற்கு இளம் ஆட்களுக்கு ஆதரவளிக்கும் திறன் அதிகரிப்பதற்கும் மனோநிலைகளை ஊக்குவிப்பதற்கும் ஒரு பாதை திறந்துவிடப்பட்டுள்ளது. இது அவர்களுக்கு நம்பிக்கையும் வழிகாட்டுதலையும் வழங்கியுள்ளதுடன் முன்னோக்கி அவர்கள் நகர்வதற்கான கேள்விகளையும் சவால்களையும் அளிக்கின்றது. இரு தேசங்களுக்கும் இடையிலான கூட்டிழப்பினை அடிப்படையாக பாவித்து எஸ்எல்ஜிடிஐ ஆனது இளம் ஆட்களை சந்தை நோக்கிய திறன்களுடன் அணி செய்வதுடன் தனியார் துறையினருடன் சமன்பாட்டை நோக்கி நெருக்கமான கூட்டுச் செயற்பாட்டையும் சேர்க்கின்றது. வட பிராந்தியத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பிந்திய தொழில்நுட்பங்களுடனான பயிற்சி நிலையமானது திறன் விருத்திக்கும் அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்புக்குமான ஒரு சந்தர்ப்பத்தை இதுவரைக்கும் இழந்துள்ள வடக்கு மற்றும் கிழக்கை சேர்ந்த இளைஞர்களுக்கு விசேடமாக தொழிற்பயிற்சியை புரட்சிகரமாக்கும். தேசிய தொழிற்தகமை கூட்டமைப்பின் பிரகாரம் என்விக்யூ 4 தொடங்கி 6 வரையான மட்டங்களில் உயர்தர தொழிற்பயிற்சியை எஸ்எல்ஜிடிஐ வழங்கும். வாகனத்துறை, நிர்மாணத்துறை, உணவு பதப்படுத்துதல் தொழில்நுட்பம், இயந்திர பொறியியல், அத்துடன் மின்சார மற்றும் மின்னியல் தொழில்நுட்பம் போன்ற 5 தொழிற்பயிற்சி துறைகள் ஏற்கனவே இனம் காணப்பட்டுள்ளன. Yeah.
அவனோட பெரிய தோல்ல வீட்ல டிவி கேசட் ரேடியோ போன் எல்லாரையும் ஒடிச்சு போட்றா ஒழுங்கா படிக்கவில்ல ஒண்ணா செய்யும் கிளிக்கவில்ல ஒழுங்கா படிக்கவில்ல ஒண்ணா செய்யும் கிளிக்கவில்ல உதாரியா ஊரது தூக்குள்ள எனக்கு தேவையில்ல உதாரியா ஊரது தூக்குள்ள எனக்கு தேவையில்ல பொசக்க போறேனே டீசே கட்ட போறேனே பொசக்க போறேனே டின்ன கட்ட போறேனே ஐயே பொசக்க போறேனே டின்ன கட்ட போறேனே பொசக்க போறேனே டின்ன கட்ட போறேனே தங்காச்சி மாதிரி இருக்காங்க அவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு நல்ல முடிவாயிடு இல்ல வேலைக்கு தான் போகணும்
சோகமயமா இருக்குல்ல ஐயோ சரியான மாதிரி சோகமா இருக்கு அந்த புள்ள என்னன்னு கேட்டா ஸ்கூலுக்கு தான் போகணும்ங்கறா ஆமா ஆமா இந்த அம்மா அப்பா பெற்றோர்கள் இருக்காங்க பாரு ஆமா நீ படிச்சு கிழிச்சாலாம் போதும் நீ வேலைக்கு தான் போகணும் சொல்றாங்க என்ன மாதிரியா இருக்கு பெற்றோர்கள் சொல்றது சரி எது சரி பெற்றோர்கள் சொல்றது சரி வேலைக்கு போகணும் சொல்றது சரி ஆமா ஏன் கேட்டா இந்த புள்ள பொம்பளை புள்ள வீட்டுல மூத்த புள்ள இந்த புள்ள கீழே இன்னும் ரெண்டு பொம்பளை புள்ளைங்க இருக்குது அப்ப அந்த வீட்டுல இந்த புள்ளைய மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தா அந்த ரெண்டு புள்ள யாரு படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்ல நீ படிக்க கூட சொல்ல வரேன் ஓ சாகாசமே வேணா நான் போறேன் பாப்பறமே ஏய்
அடப்பாவிகள பில்ல கொடுத்துட்டு அந்த சாமனை கொடுக்காம போயிட்டாங்க. நம்ம பிள்ளைகளாக போய் படிச்சு தொழில் வாய்ப்பெல்லாம் பெற்று இப்ப சிறந்த தொழில் வல்லுநர்களா வராங்க. நாங்க பாப்போம் பாத்துருவோமா?
வெற்றியின் ரகசியம். அனுப்பி உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுங்க. நான் கேட்டுக்கோம். ஆமா சரியப்பா, நீ யாராச்சும் ஒரு ஆள் வர்றேன் சொல்லி கை தூக்குறாங்களா? அதனால அதை விடுங்களே, நம்மளோட வந்தவங்க கூட இன்னும் வாங்கப்பா, வாங்க 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 வாங்க. காலம் வருது, நல்ல காலம் வருது, பக்கம் வருது.